ஹெலன், நம்ம அபார்ட்மெண்ட் ஃபுல்லா ஒரே புகையா இருக்கு. நெருப்பு ஏதாவது பிடிச்சிருக்கா? கொஞ்சம் பாருங்களேன். யாரும் பயப்பட வேண்டாம், எல்லாரும் படிக்கட்டு வழியா கீழே போங்க. ஃபயர் டிபார்ட்மெண்ட் கீழே தான் இருக்காங்க. மிஸ் லிஞ்ச், நான் இப்ப உள்ள வரேன். நெருப்பு இல்லையே. இத அவளே வச்சிட்டாளா? மேகன் எங்க போனா? டோனா கொஞ்சம் அமைதியா இருக்கியா? நீ போய் கீழே வெயிட் பண்ண. மிஸ் லெஜ், மிஸ் லெஜ், நீங்க வீட்ல இருக்கீங்களா? ஜோடி, இன்னைக்கு நான் நைட் பண்ண போற ஷோக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால்தான் நான் இன்னும் சிங்கிளா இருக்கேன். ஓகே, நான் உங்க எல்லாருக்கும் ஒரு சீக்ரெட் சொல்றேன். வாவ், எனக்கு சீக்ரெட்னா ரொம்ப பிடிக்கும். அது எல்லாருக்கும் நல்லா தெரியும். சரி, விஷயத்துக்கு வரலாம். என்னோட சீக்ரெட் என்னன்னா, இதுதான் என்னோட முதல் ஸ்டேஜ். நான் கொஞ்ச நாளா காமெடி ஷோஸ் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க என்னோட ஷோவை யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக்ல பாத்திருப்பீங்க. யாரோ உன்ன டிண்டர்லயா? ஓகே, இங்க பாருங்க சார், நீங்க இப்பதான் முதல் தடவையா ஒரு பொண்ணு உங்ககிட்ட பேசுறத நீங்க பாக்குறீங்க நினைக்கிறேன். சோ நீங்க கொஞ்சம் சந்தோஷமா இருக்க பாருங்க. ஓகே, அண்ட் நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் சொல்ல போறேன். அது என்னன்னா, நான் ஜாக்சன் ஹோல் லாயமிங்ல இருந்து வந்திருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியும். உண்மையை சொல்லணும்னா, நான் எல்லைக்கே வந்ததுக்கு உண்மையான காரணம், அங்க ஒரு பைத்தியக்காரன் என்ன தனியாவே இருக்க விடல. ஆன்லைன்ல ஒருத்தர் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்துட்டே இருந்தான். ஒரு நிமிஷம், ஒருவேளை அவன் நீதானா? இவனை எத்தனை நாள் உங்களுக்கு தெரியும்? உங்களுக்கு இவன் மேல நம்பிக்கை இருக்கா? ஆக்சுவலா இவர் என்னோட ஹஸ்பண்ட். ஓ, நீங்க ரொம்ப பாவம். நோ, ஜஸ்ட் ஃபார் ஃபன். உங்க போனை நான் கொஞ்சம் பார்க்கலாமா? எதுக்கு கேக்குறீங்க? உங்க போன்ல டேட்டா தீந்து போச்சா? கொடுங்க. யா, கொடுங்க. ம், சரி. Thank you. உங்க போன்ல கண்டிப்பா ஏதோ இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, என்ன இருக்குன்னு பார்க்கலாம். உங்க அனிவர்சரி பிக்சர்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்ல ஹஸ்பண்டா இருக்கீங்க. இவங்கள நிறைய இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கீங்க. அண்ட் ஓகே. ஓ, ஹே ஜிம், நான் உனக்கு ஒரு போட்டோ அனுப்பியிருக்கேன், அதை ஸ்கிரீனுக்கு கொண்டு வரியா? நீங்க என்ன ஒரு அரசியல்? Sorry, I'm sorry. இது நீங்க யார் காமிச்சீங்க? எனக்கு தான், அவர் பிசினஸ் ட்ரிப்பா போறப்போ உங்க கிட்ட கண்டுபிடிச்சாரு. நீ சொல்லணும்னு அவசியம் இல்ல. எதுக்காக இப்ப உங்க கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? என்ன பொறுத்த வரைக்கும் அது கியூட்டா தான் இருக்கு. எங்களுக்கு அது கியூட்டா தான் தெரியுது. என்ன சொல்றீங்க? சரி, உங்க போன் வாங்கிக்கோங்க. நீங்க ஒரு நல்ல ஹஸ்பண்ட் தான். Thank you. எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அலிசா ஹெரோல்சன். என்ன நீங்க ஆல் ஆட்ஸ்ல ஃபாலோ பண்ணலாம். Thank you so much. நான் கிளம்புறேன்.
I'm sorry. இப்ப நீ என்ன சொன்ன? பொறுக்கி. நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க. ஓ, ரொம்ப தேங்க்ஸ். நல்லா பண்ணீங்க. உங்களுக்கு ஏதாவது வேணுமா? அதை இவன் வாங்கி கொடுப்பான்னு நினைச்சேன். எனக்கு கொஞ்சம் தண்ணி குடிங்க போதும். சோ என்னாச்சு? ஓ, என்னாச்சுன்னா உங்க ஜோக்ஸ் கேட்டு சிரிச்சிட்டு இருந்தோம். அப்போ நான் ரொம்ப நேர்மையா அவகிட்ட உங்க போன்ல அந்த மாதிரி ஏதாவது போட்டோ இருக்கான்னு கேட்டேன். அதுக்கப்புறம் நீங்களே பாத்தீங்கல்ல. இதோட பெஸ்ட் டிண்டர் டேட். நீங்க பொடுங்க கிட்ட ஃப்ளர்ட் பண்றது தவிர வேற என்னலாம் பண்றீங்க? நான் ஹை எண்ட் ஹோம் தியேட்டர் எக்யூப்மெண்ட்ஸ் இன்ஸ்டால் பண்றேன். ஆனா முக்கியமா பாக்குறது ரியல் எஸ்டேட் பிசினஸ். ஓ, நிஜமாவா? ஏன் அப்படி கேக்குறீங்க? உங்களுக்கு 4K டிவி வேணுமா? நோ, ஆனா எனக்கு ஒரு அபார்ட்மெண்ட் வேணும். கண்டிப்பா. உங்களுக்கு பின்னாடி அந்த பொண்ணு நிக்கிறா. அவ என்னையே முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கா இல்ல? உங்களுக்கு உங்க உயிர் வேணும்ல? அதனால போய் மன்னிப்பு கேளுங்க. உங்களை பார்த்ததுல சந்தோஷம். ஹே அலிசா, என்னோட பேர் ஆலிவர். என்ன என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரலாம்னு நினைக்கிறீங்களா? என் பேர் உங்களுக்கு இப்படி தெரியும்? நீங்க தானே ஸ்டேஜ்ல நின்னு 3 தடவை உங்க பேரை சொன்னீங்க. அதோட நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரல. இந்தாங்க, நீங்க ஒரு அப்பார்ட்மெண்ட் வேணும்னு கேட்டீங்கல்ல. எனக்கு ஒரு நல்ல வீடு தெரியும். அது எப்போ கைவிட்டு போயிருக்க வேண்டியது. ஆனா அந்த வீட்டுக்காரர் அவ்வளவு சீக்கிரம் அதை தரமாட்டாரு. ஒரே மந்த்ல 24 பேரை ரிஜெக்ட் பண்ணிருக்காரு. ஆனா அவரே என்னால உங்களை மீட் பண்ண வைக்க முடியும். அவருக்கு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் கம்மி ரேட்ல என்னால அதை பேசி முடிக்க முடியும். உங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட்னா சொல்லுங்க. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. பட் என்கிட்ட ஒரு நல்ல இடத்துல வீடு வாங்குற அளவுக்கு பணம் இல்ல. இப்ப நாங்க தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கே எங்களால சரியா பணம் கொடுக்க முடியல. நானும் என் போனையும். ஓகே, ஆக்சுவலி அது ஒரு நல்ல அபார்ட்மெண்ட். நான் கூட அதே அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கேன். யாருக்கு தெரியும், ஒருவேளை என்னால அவரை சம்மதிக்க வைக்க கூட முடியல. உங்களை பார்க்கும்போது எனக்கு என்னோட பழைய டெனன்ட் தான் ஞாபகத்துக்கு வராங்க. ரொம்ப நேரம் ஆச்சு, நான் இப்போ கிளம்புறேன். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. ஹே ஆலிவர், முதல்ல அந்த பொண்ணு கிட்ட போய் மன்னிப்பு கேளு. அவ கியூட்டா இருக்கா? நீதான் கியூட். என்ன கொஞ்சம் உள்ள விடு. இல்ல, எனக்கு ஒன்றும் ஆகல. இங்க எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு தெரியுமே, நான் 50-45 இருக்கேன். காலியா இருக்கிற அப்பார்ட்மெண்ட் 20-13. இந்த இடத்துக்கு பணம் தர அளவுக்கு என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல. அதுல ப்ராப்ளமே இல்ல. எனக்கு அந்த ஓனர் தெரியும், அவங்க சிஸ்டர் தெரியும். அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அப்புறம் இங்கே இருக்கிற ஒவ்வொரு இடத்துக்கும் ஃப்ரீ வைஃபை HD டிவி கொடுத்துருக்கேன். ஸோ நான் சொன்னால் கண்டிப்பாக கேட்பாங்க. பார்க்க தானே போறீங்க? என்னால் இதை நம்பவே முடியல. எனக்கு இந்த இடம் ரொம்ப அதிகம். நம்ம அடிக்கடி இங்கே தான் மீட் பண்ண போறோம். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோ. ராபர்ட் ரொம்ப உருன்னு இருப்பாரு. அவர் கோவமாக பேசினா கண்டுக்காத, ஏன்னா அவரோட நேச்சரே அப்படி தான். ஆனால் ரொம்ப நல்ல மனுஷன். நான் கடைசியாக இந்த இடத்த பார்க்க கூட்டிட்டு வந்தவர அவர் நிமிந்து கூட பார்க்கல. தலையை மட்டும்தான் ஆட்டினாரு. ஒருவேளை இது ஒர்க் அவுட் ஆகலன்னா
கவலைப்படாதீங்க, என்கிட்ட நிறைய இடம் இருக்கு. இப்போ அந்த அபார்ட்மெண்ட்டை பத்தி உனக்கு சொல்றேன், ஓகே? அதை பத்தி நீ கவலைப்படாத ஆலிவர். அவங்களுக்கு தெரிய வேண்டிய எல்லா விஷயத்தையும் நாங்களே சொல்றோம். ஹாய் மிஸ்ஸஸ் ஃபால்ஸ்வர்த், ராபர்ட். இவங்க தான் அலிசா ஹாரட்சன். நான் உங்ககிட்ட சொன்ன அந்த புது டெனன்ட். அவர் ரொம்ப ஓவரா பேசுறாள். கொஞ்சம் நான் கொஞ்சம் பிஸியா இருக்கிறதுனால என்னோட பிரதர் ராபர்ட் உங்களுக்கு அந்த அபார்ட்மெண்ட் காமிப்பாரு. எனக்கு அதுல சந்தோஷம். உங்க பேரு அலிசான் தானே சொன்னீங்க? எஸ். உங்க பேர் ரொம்ப அழகா இருக்கு. தேங்க் யூ. எனக்கு அப்படிதான் தோணுது. ஓகே ராபர்ட், நான் கிளம்புறேன். நான் புதுசா போட்ட டைல உங்களுக்கு காமிக்க மறந்துடாதீங்க. கண்டிப்பா மறக்க மாட்டேன். ஆலிவர் நாங்க பண்ண அப்கிரேட் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா சொன்னாரு, ஃப்ரீ வைஃபை. அத தவிர இன்னும் நிறையவே இருக்கு. வாங்க போலாம். என்ன ரொம்ப வழிறாரு? அப்படியே தெரியல. எலிவேட்டர் இதோ இங்க இருக்கு. ஓ செகண்ட் ஃப்ளோர் தானே, நீங்க அதுல போங்க, நான் ஸ்டேர் கேஸ்ல வரேன். ஓகே. ஹாய். உங்களை எனக்கு தெரியுமா? இல்ல, 2013 அபார்ட்மெண்ட்ல ராபர்ட் சந்திக்க போயிட்டு இருக்கேன், வீடு பாக்குறேன். ஓ ஆமா, 2013 காலியா தான் இருக்கு. யா, ஏதாவது உதவி வேணுமா? ஓ பரவாயில்ல, வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். படிக்கட்டுல ஏறி இறங்குறது உடம்புக்கு நல்லது இல்ல. ஒருவேளை நான் இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்தா நீங்க என்ன அடிக்கடி பாப்பீங்க, ஏன்னா நானும் ஸ்டேர்ஸ்ல தான் போவேன். ஓ கேக்கவே சந்தோஷமா இருக்கு. உங்களை பார்த்ததுல சந்தோஷம். உங்களுக்கும் தான். சாரி, டோர் திறக்கணும்னா உங்களுக்கு இது தேவைப்படும், ஏன்னா செக்யூரிட்டி இங்க கொஞ்சம் அதிகம். வரீங்களா? போய் உங்க அபார்ட்மெண்ட் பாத்துட்டு வந்துடலாம். வாங்க. உன்னோட அபார்ட்மெண்ட்ங்கிறாரு. இதோ நம்ம வந்தாச்சு. ஓகே, இதுதான் உங்க மாஸ்டர் கீ. உங்களோட டோர், ஸ்டார்வெல் டோர், ஃப்ரண்ட் டோர், அப்புறம் கராஜ் டோர் எல்லாத்தையும் ஓபன் பண்றதுக்கு நீங்க ஒரு பர்சனல் கோட் வச்சுக்கலாம். பெயிண்ட் கூட இப்பதான் புதுசா பண்ணிருக்கோம். இந்த அபார்ட்மெண்ட பொறுத்த வரைக்கும் ஃபுல்லி ஃபர்னிஷ்டு. உங்களுக்கு வேணும்னா இதை நீங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த HDTV கொஞ்சம் பாருங்க. இந்த இடம் ரொம்ப சூப்பரா இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஏன் போனாங்க? அது இதை நான் கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லிதான் ஆகணும். இதை நான் மறைக்க கூடாது. இதுக்கு முன்னாடி இங்க இருந்தவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்கள யாரும் இங்க கொல்லல இல்லையா? இல்ல, அப்படி எல்லாம் எதுவும் இல்ல. அவங்க உண்மையிலேயே ஒரு நல்ல டெனன்ட் தான். என்னன்னு தெரியல, அவங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டம் நினைக்கிறேன். அதான் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அதுவும் அந்த பாத்ரூம்ல. ஆனா அந்த பாத்ரூம் நாங்க இப்போ முழுசா மாத்திட்டோம். அதுல இப்ப இருக்கிற எல்லாமே புதுசுதான். சோ நீங்க கவலைப்பட எதுவுமே இல்ல. Guys, I'm really very sorry. எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு வர்க் வந்திருக்கு. சோ கிளம்புறேன். ராபர்ட், நீங்க அவங்களை பாத்துக்கங்க. அப்படியே ஃபேமிலி டிஸ்கவுண்ட் அவங்களுக்கு கொடுங்க. அலிசா, நம்ம நேபர்ஸ் ஆவோம் நினைக்கிறேன். கால் பண்ணு. கண்டிப்பா. சோ அவன் இப்ப கிளம்பிட்டான். உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கா இல்லையா? இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த டெனன்ட் பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்றீங்களா? மேகனா? யா. எனக்கு அவளை பத்தி அதிகமா தெரியாது. ஐ அம் சாரி. நான் வேணா ஒண்ணு சொல்றேன். நான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ் பத்தி உங்களுக்கு சொல்றேன். ஏன், என்ன காரணம்? உண்மையை சொல்லணும்னா, உன்னை பார்க்கும்போது எனக்கு என்னோட பொண்ணு ஜெயின் ஞாபகம் வருது. ஓ, அவங்க உங்க கூட தான் இருக்காங்களா? இல்ல இல்ல, அவ காலேஜ் படிச்சிட்டு இருக்கா. கண்டிப்பா அது என்னோட ஐடியா இல்ல, அவ என் கூட தான் இருப்பான்னு நினைச்சேன், முக்கியமா வீட்டு பக்கத்திலேயே. யா யா, எனக்கு புரியுது. அந்த ஏஜ்ல அவங்க தனியா போய் வாழ்ந்தாதான் அவங்களுக்கு தைரியம் கிடைக்கும். நானும் அப்படிதான் இருந்தேன். ஓகே, உங்க பதில சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லிக்கிறேன். எங்களுடைய அப்டேட்டால இந்த அளவுக்கு பாதுகாப்பான ஒரு இடம் உங்களுக்கு கிடைக்காது. அது மட்டும் இல்லாம இன்னொரு ப்ராமிஸ் பண்றேன். என் பொண்ணை எந்த அளவுக்கு பாதுகாப்பா வச்சிருப்பானோ அந்த அளவுக்கு உங்களையும் பாத்துப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் எடுத்துக்கிறேன். நல்ல விஷயம். I think we started something, gonna tell the world again. Oh, you're
இது உன்னோட புது வீட்டுக்கான சாவி. ஓ கிரேட். நான் உன்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். இதுல ஒரு எமர்ஜென்சி பட்டன் இருக்கு. ஏன்னா உன்னோட பாதுகாப்பு எனக்கு முக்கியம். இந்த காம்ப்ளெக்ஸ்ல இருந்து எந்த ஒரு இடத்துல இருந்து இத நீங்க அமுக்குனாலும் உடனே போலீஸ் இங்க வந்துருவாங்க. கீழ விழுந்துட்டே எந்திரிக்க முடியல. என்ன? ஓ இது ஒரு பழைய கமர்ஷியல். ஓ யா யா யா. எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. சரி இத நான் தூக்கிட்டு வரவா? யா. ஓ சாரி. நானே அவளை கூட்டிட்டு வரேன். நீங்க சூட் கேஸையும் இந்த ஃப்ளவர்ஸ் எடுத்துக்கோ. ஓகே. Sunflowers. எனக்கு ஃப்ரெஷ்ஷான ஃப்ளவர்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது துக்கமான வீட்டையும் அழகாக்கும். என்ன? இல்ல நான் இந்த வீட்டை சொல்லல, பொதுவா சொன்னேன். செக்யூரிட்டி கேமராஸ் இருக்கா? ஆ இருக்கு. இந்த காம்ப்ளெக்ஸ் முழுக்க இருக்கு. கேமராவை பார்த்து சிரிங்க. சரி உங்க கேட்டோட நேம் ஜூடியா? நான் ஒரு ஃபிஷ் வச்சிருந்தேன், அதோட பேரு டேவ். ஓ ஆமா. ஏய் நீ என்ன தொல்லை பண்ணாம இருந்தா நான் பேசிக்க போறேன். என்ன? நாங்க நடுவுல வந்து டிஸ்டர்ப பண்ணிட்டமா? ஆஹா இல்ல அப்படி எல்லாம் இல்ல. ஹலோ. ஹாய். ஹாய். கிரவுண்ட் ஃப்ளோர். ஓகே. சரி நாம போலாமா? யா ஷூர் தேங்க்ஸ். நான் இத தண்ணில போட்டு வைக்கவா? அதோட வேஸ் கார்ல இருக்கு. இங்க கிச்சன்ல கூட ஒன்னு இருக்கு. கீழ ரெண்டு பேரை பார்த்தல்ல? அவங்க கேதி அப்புறம் ஆடம். அவங்க தான் உனக்கு மேல இருக்கிற நெய்பர்ஸ். கொஞ்ச வருஷமா அவங்க குழந்தைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கான நேரம் தான் வரல. உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு? இது எல்லாமே இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். நிஜமான சீக்ரெட்ஸ் நான் எப்பவும் மனசுக்குள்ளே வச்சுப்பேன். அத நான் ஞாபகம் வச்சுக்க பாக்குறேன். கீழ இருக்கிற மிச்ச பொருளையும் எடுத்துட்டு வந்துடுவா? நோ நோ அதெல்லாம் நானே பாத்துக்கிறேன். முதல்ல ஜூடிக்கு ஒரு இடத்த ஏற்பாடு பண்ணணும். நீங்க பண்ண ஹெல்ப்புக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ். இது என்னோட கடமை. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லல. நான் எல்லைக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணம் ஒருத்த என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான். நிஜமாவா? யா. ஜாக்சன்ல நான் வேலை பார்க்குற இடம் தெரிஞ்சுக்கிட்டு மனச காயப்படுத்துற மாதிரி ஒரு விஷயத்த அனுப்புனான். அன்னைக்கு நைட்டே நான் எல்லைக்கு கிளம்பி வந்துட்டேன். நான் அஞ்சு தடவை என் நம்பரை மாத்தியும் அவன் எப்படியோ என் நம்பரை கண்டுபிடிச்சிடுறான். எப்படின்னு தெரியல. எனக்கும் என் சிஸ்டர் எலனுக்கும் தெரியாம இந்த பில்டிங்குள்ள யாரும் வரவும் முடியாது, வந்துட்டு வெளியில போகவும் முடியாது. இங்க நீ பாதுகாப்பா இருக்கலாம். Thank you. ஓகே. இப்ப நான் கிளம்புறேன். அப்புறம் உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா கண்டிப்பா எனக்கு கால் பண்ண. சோ Thank you. டேக் கேர். யா. சரி ஜூடி. வெளிவா. கம் ஆன். இந்த வீடு எப்படி இருக்கு? என்ன நினைக்கிற? Lisa, you're all right? Yeah. Yes. Sorry. நிஜமா ஒண்ணும் ஆகல? இல்ல ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் தடுமாறிட்டேன் அவ்வளவுதான். ஓகே வெளியில கிளம்பிட்டியா?
நான் கடைக்கு போய் சில திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு. எங்க எங்கயாவது ஷாப்ஸ் இருக்கா? யா தெரியும், நான் அங்க தான் போயிட்டு இருக்கேன். வேணுனா வாயே, நானே உனக்கு சுத்தி காமிக்கிறேன். ஷூர், கம் ஆன். உனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னே தெரியல. இந்த இடம் ரொம்ப சூப்பரா இருக்கு. உனக்கு இது பிடிச்சிருந்தா நாம அடிக்கடி இப்படி ஷாப்பிங் வரலாமே. என்ன இந்த மாதிரி கடைக்கு வரதா? இல்ல, ஆமா நான் சொல்ல வந்தது அது இல்ல. ஆக்சுவலி ஒரு டேட் மாதிரி. ஓகே, நீ கேட்டதுல தப்பு இல்ல, பட் இப்போ எனக்கு அந்த மாதிரி எந்த ஐடியாவும் இல்ல. உனக்கு புரியுதுல்ல? ஒரு வாட்டி ட்ரை பண்றதுல தப்பு இல்லையே. யா ஆலிவர், ஓ மை காட், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பை. நான் உனக்கு எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணி தெரியுமா, நீ ஏன் ஆன்சரே பண்ணல? இருக்கமா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காதா? எக்ஸ்கியூஸ் மீ, சாரி, நான் எதுவும் தப்பா சொல்லல. நீங்க எலிவேட்டர்ல வராததுனால உங்களுக்கு இருக்கமா இருக்கிறது பிடிக்காதோன்னு கேட்டேன். ஆமா, எனக்கு எலிவேட்டர் பிடிக்காது, அது எனக்கு கொஞ்சம் பயம். இப்பதான் எனக்கு புரியுது. ஹேய், நான் தான் கேட்டி, 3013. அலிசா, உங்க வீட்டுக்கு கீழ இருக்கிற நெய்பர். மேகனுக்கு நடந்தது நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நாங்க சண்டை போட்டது நீ எதுவும் கேக்கல? அண்டர்வேர் மட்டும் தான் என் காதல விழுந்துச்சு. ஓ யா, அதுவா? நானும் என் ஹஸ்பண்ட் ஆடமும் குழந்தைக்காக ரொம்ப ட்ரை பண்றோம். ஹே, ஒருவேளை நீ அவரை பாத்தீனா நான் ஸ்மோக் பண்றத சொல்லாம இருப்பியா? இந்த சீக்ரெட்டை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அப்புறம் பாக்கலாம் கேட்டி. கண்டிப்பா. ஜூடி, கொஞ்சம் பயந்துட்டேன். உனோட புது மேட்ரஸ் லாபில இருந்துச்சு, அப்படி இருக்க கூடாது, அதான் படசு எடுத்துட்டு புதுசு மாத்தி வச்சிட்டு போனேன். அந்த ஃப்ளவரும் பெட்டும் நானும் ஜெயின் உனக்கு கொடுத்த கிஃப்டா நினைச்சுக்கோ. இங்க பாருங்க, இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. கவலைப்படாத, இனிமே நான் பெட்ரூம்க்குள்ள வரவே மாட்டேன். நான் ஜெயின் கிட்ட உன பத்தி சொன்னேன், அவதான் உனக்காக இந்த பெட்டை ஆர்டர் பண்ணா, அவளுடைய ஃபேவரட்னு சொன்னா. அப்புறம் ஹெலன் தான் இதை ரெடி பண்ணது. நீ எதை பத்தியும் வரி பண்ணிக்காத. யா இருக்கட்டும், ஆனா எனக்கு இது வேணாம். சரி, நான் அப்புறம் பேசுறேன். இல்ல ராபர்ட், சாரி, பை. சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கும் போல இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஓகே, உள்ள வாங்க. ஓ, இதுதான் ஒண்ணும் இல்லையா? I'm sorry. இல்ல பரவாயில்ல, மூணு மாசத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணுவேன். ஸ்மோக் டிடெக்டிவ் உன்னோடது நல்லா வேலை செய்யுது. உண்மையிலேயே நல்ல டைமிங் தான். ஓ நோ, உன்னோட அழகான ஃப்ளவர்ஸ் எல்லாம் வாடி போயிருச்சு போல இருக்கு. ஆமா, அதை தூக்கி போடணும். நான் உங்ககிட்ட இத பத்தி பேசணும்னு நினைச்சேன். என் அனுமதி இல்லாம யாரும் என் வீட்டுக்குள்ள வர்றது எனக்கு சுத்தமா பிடிக்காது. அது நீங்களா இருந்தாலும் சரி, இல்ல உங்க சிஸ்டரா இருந்தாலும் சரி. ஐ அம் சாரி, எனக்கு இது பிடிக்கல. நீங்க என்ன தப்பா நினைக்காதீங்க. இல்ல, ஐ அம் சாரி. திரும்ப இந்த மாதிரி நடக்க இல்ல, நான் அதுக்கு சொல்ல வரல. இல்ல பரவாயில்ல, என்ன மன்னிச்சிரு. சங்கடமா இருக்கு, நான் உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காக அப்படி பண்ணல. தேங்க்யூ. ஒரு நிமிஷம் நெல்லுங்க.
நமக்குள்ள இப்ப எந்த சண்டையும் வராம இருக்கிறதுக்கு நாம ஒரு லஞ்சுக்கு வெளியே போக கூடாது எனக்காக இல்ல உனக்கு ஏன் அவ்வளவு சிரமம் எனக்கு ஒண்ணு சிரமம் இல்ல எனக்கு இப்ப பசிக்குது எனக்கு இங்க நல்ல இடம் ஒண்ணு தெரியும் அங்க போலாம் நீங்க சர்வீஸ்ல இருந்தீங்களா ஆமா இருந்தேன் டெசர்ட் ஸ்டார்ம்ல இருந்தேன் ஓ மை காட் ஏன் அப்பாவும் அதுல தான் இருந்தாரு உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா நீ சொல்லு எங்களுக்கு ரெண்டு மோமோஸ் சாஸ் கொண்டு வாங்க யா ஷூர் எடுத்துட்டு வரேன் யா ஹனா நான் ஒண்ணும் அதுல ரொம்ப வருஷமா இல்ல கம் ஆன் சரி என்னன்னா நான் கல்ஃப்ல இருந்து வந்ததும் எனக்குன்னு ஒரு குடும்பம் வேணும்னு நினைச்சேன் அதுக்கப்புறம் ஜெயின் பிறந்தா அவ்வளவுதான் என் கதை சரி உன் அப்பாவை பத்தி சொல்ல அவர் போர்ல இறந்துட்டாரு அவர் அங்க போன கொஞ்ச நாள்லயே அவரை தாக்கிட்டாங்க ஆனா ஒரு ஹீரோவா தான் இறந்தாரு எஸ் அவர் ஹீரோதா அலிசா ராபர்ட் இங்க என்ன பண்றீங்க ஹேய் வா நீ ஜாயின் பண்ணிக்கோ இது உண்மையிலேயே நல்ல ஐடியா தான் இது உங்களோட மெமோ சாஸ் थैंक यू இன்னொரு ட்ரிங்க் எடுத்துட்டு வரவா இது நல்ல ஐடியாவா இருக்கு எனக்கு இதைய கொண்டு வாங்க ஆக்சுவலி நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் வேண்டாம் எதுக்கு இன்னொன்னு என்னோட எடுத்துக்கோங்க எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்கு ஏய் என்னாச்சு ஏன் கிளம்பறீங்க ஏய் என்னாச்சு ப்ளீஸ் நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க நான் கிளம்பறேன் அப்புறம் உன்னோட அப்பா உண்மையிலேயே ஒரு ஹீரோதா थैंक यू அவருக்கு என்னாச்சு நான் அவர்கிட்ட எங்க அப்பா ஃபர்ஸ்ட் கல்ஃப் வார்ல இறந்துட்டாருன்னு சொன்னேன் அது அவர் மனசு கொஞ்சம் பாதிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அலிசா ஐம் சோ சாரி நா ஹேய் தட்ஸ் ஓகே அவரோட பொண்ணு இல்லாம அவர் ரொம்ப தனியா இருக்காருன்னு நினைக்கிறேன் அவருக்கு பொண்ணு இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சு அவர் வைஃப் அவரை விட்டு போயிட்டதா கேள்விப்பட்டேன் அந்த டிவோர்ஸ்ல அவர் ரொம்ப உடைஞ்சு போயிட்டாரு அதுக்கப்புறம் தான் அவங்க சிஸ்டரோட இங்க வந்து தங்க ஆரம்பிச்சாரு ராபர்ட் வீட்டுக்கு வந்துட்டியா ஆமா அலன் நான் வந்துட்டேன் சரியான நேரம்தான் இங்க வா நான் உனக்கு கொடுத்த வேலையை முடிச்சிட்டியா கிட்டத்தட்ட முடிச்சிட்டேன் பரவாயில்ல நிறைய டைம் எடுத்துக்க நம்ம ஒன்னும் பில்டிங் கோட்ஸ் படி நடக்கணும்ன்ற அவசியம் இல்லைல்ல நீ சாப்பிட்டியா எஸ் இல்லை நான் சாப்பிட்டுட்டேன் ஏங்க யார் கூட 2013ல இருக்கிற புது டெனண்ட் அலிசா கூட அவளுக்கு பொண்ணு வயசு இருக்கும் வாய மூடு உண்மைய சொல்லிட்டேனோ நான் என் ரூமுக்கு போறேன் ஒண்ணு ஏதாவது சாப்பிட இல்லனா ரூமுக்கு போ இதே மாதிரி குடிச்சுக்கிட்டே இருந்தா கண்டிப்பா நீ பைத்தியம் ஆயிடுவ நான் பைத்தியம்தான் என்ன ஒரு பைத்தியத்தால உனக்காக பார்மசிக்கு போய் மருந்து வாங்கிட்டு வர முடியுமா நீ ஏன் அப்படி செஞ்ச அவங்க தான் கூப்பிட்டாங்க ரெண்டு மாசமா நீ மாத்திரை வாங்க வரவே இல்லைன்னு சொன்னாங்க அதுக்கு என்ன இப்போ நீ என்ன பைத்தியன்றியா மாத்திரை சாப்பிடாம இருந்தா உண்மையான பைத்தியம் யாருன்னு தெரியும் வேற என்ன உன் முன்னாள் மனைவியை கேட்டு பாரு கோபத்தை ஏன் கதவு மேல காட்டுற ஓகே ஹாய் ஜெயின் நான் அப்பா பேசுறேன் தேங்க்ஸ் கிவிங்க்கு உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் இந்த தடவை உன் அம்மா கூட நீ ஸ்பெண்ட் பண்றதை விட என் கூட ஸ்பெண்ட் பண்ண போறத நினைச்சு பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு
அது மட்டும் இல்லாம நீ இங்க ஒருத்தரை மீட் பண்ண போற. அவளை உனக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். நிச்சயமா. அதுக்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஐ மிஸ் யூ பேபி. லவ் யூ. பை பை. ராபர்ட் நான் வெளியே கிளம்புறேன். மருந்து ஒழுங்கா சாப்பிடு. ஓகே. சாப்பிடுறேன் ஹெலன். சந்தோஷம் உன்னை மீட் பண்ணதுல எனக்கும் சந்தோஷம் தான். நீ அவளை விட்டு தள்ளி போ. ராபர்ட், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஹலோ. அது என்னது? அது குடு. இல்ல. காமி. முடியாது. குடுன்றல. ஹலோ. நீ டென்ஷன் ஆகாத, நான் நல்ல பையனா இருப்பேன். கால் பண்ணாத, அவகிட்ட எதுவும் சொல்லாத. ஜெயினுக்கு கால் பண்ணக்கூடாதா? இப்பதான் எனக்கு புரியுது. உனக்கு கூட தெரியுமா, நீ சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணணும்னு தோணுது. உன்ன கெஞ்சி கேக்குறேன், வேண்டாம். ஜெயினுக்கு கால் பண்ண போற? கால் பண்ணாத, அவளுக்கு இது புரியாது. ஓ இல்ல இல்ல, இது அவளுக்கு நல்லவே புரியும். நான் சொல்ல போற விஷயத்த கிட்ட அவ சந்தோஷப்படுவா. வேண்டாம் வேண்டாம். நான் ஜெயினுக்கு வேண்டாம். ஹலோ ஜெயின், எழுந்துரு. ஹெலன் எழுந்துரு. இதுக்கு காரணமே நீதான். நான் எவ்வளவு பொறுமையா கேட்டேன். இதுக்கு காரணம் நீதா, நீதா இதுக்கு காரணம். என்ன இப்படி செய்ய வச்சதே நீதா. ஜெயினுக்கு அலிசாவை ரொம்ப பிடிக்கும். அத நீயும் பாப்ப. சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர் ஜான் வால்டன் ஆபீஸ்க்கு நீங்க கால் பண்ணிருக்கீங்க. சொல்லுங்க என்ன விஷயம். ஒருவேளை மெடிக்கல் எமர்ஜென்சியா இருந்தா 911 கோடனே கால் பண்ணுங்க. ஆலிவர்,
I'm sorry. இல்லை, I'm not sorry. நான் நல்ல பையனா இருப்பேன் ப்ராமிஸ் பண்ணல. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யாரும் ரிஜெக்ட் பண்ணதில்லையா? இது நீ தான் சொன்ன, நான் சொல்லல. ஓகே, நீ சொன்ன. ஓகே, நான் போய் இன்னொரு பாட்டில் கொண்டு வரேன். Oh my god. என்ன? ஆ, குடிக்கும்போது தெரியாம மேல குடிட்டே. ஓகே, நான் இத வாஷ் பண்ணிக்கலாமா? ஏய், ஏய், என்னாச்சு? ஏன் இப்படி சிரிக்கிற? நோ, நோ. இந்த ஹை ஸ்கூல் பாய் ஃப்ரெண்ட் இதே ட்ரிக்க தான் செஞ்சான். நீ கிளம்பலாம். வெளிய போ. கெட் அவுட். ஓகே. நிஜமா இவன் அப்படி தான் செஞ்சானா? அது வொர்க் அவுட் ஆச்சா? நோ, கெட் அவுட். Okay, okay. Wow. Hey Robert, inge parunga. Na wine kudikitta. Wo apartment ku nariya ponnunga varuvaanga nu enakku theriyum. Adanalae nee Alisava vittu thalli eygira. Ava romba nalla ponna. Robert, neenga enna solreenga? Naanga verum friends da. Appadiye irundhaal nalladhu. Appadi illana
ஜூடி ஜூடி. கேட்டி என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ஹரிஷோ? இல்லை ஒன்றும் இல்லை. என்னாச்சு சொல்லு. ஆடமோட திரும்பவும் சண்டை. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எல்லாம் ஏன் தப்பு தான். நான் தான் தேவையில்லாமல் ரொம்ப பேசிட்டேன். ஒன்றும் இல்லை. ஐம் சோ சாரி. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடம் பிடிச்சிருக்கா? ம், குட். யா, எனக்கு ஜாபும் கிடைச்சிருச்சு. அதுவும் ரெண்டு வேலை. ரியலி? இங்க இருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. அண்ட் ராபர்ட் நல்லவரா இருக்காரு. அதுல என்ன ஆச்சரியம்? ஏன் ஏன் அப்படி சொல்ற? அவரு உங்ககிட்ட ஒழுங்கா இருக்காருல்ல, அப்புறம் என்ன? இல்ல பரவாயில்ல சொல்லு. ராபர்ட் இதுக்கு முன்னாடி இருந்த டென்னன் மேகன் கூட ரொம்ப க்ளோஸா இருந்தாரு. மேகனும் மன அழுத்தத்துல இருந்ததுனால அவங்களுக்கு அவர் கூட இருக்க ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. ஆனா அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த அபார்ட்மெண்ட்டை ரொம்ப நாளைக்கு அவரு காலியாவே வச்சிருந்தாரு. நீங்க சொல்றது புதுசா இருக்கே. நான் கேட்டதுக்கு அவங்கள அவ்வளவா தெரியாதுன்னு சொன்னாரு. நீங்க பார்க்க அவங்கள மாதிரியே இருக்கீங்கன்னு யாராவது சொல்லிருக்காங்களா? என்ன சொல்ற? இருங்க, நானே அதை காமிக்கிறேன். நான் ஒண்ணு சொல்றேன், இது வெறும் ரூமர் தான், எனக்கும் முழுசா தெரியாது. ராபர்ட்டும் அவர் மனைவியும் டிவோர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் அவர் மனைவி அவர்கிட்ட இருந்து ரெஸ்டோரிங் ஆர்டர் வாங்கினதா கேள்விப்பட்டேன். அதனாலதான் அவர் இப்ப அவர் சிஸ்டர் கூட இருக்காரு. டிவோர்ஸ் யார விட்டது எனக்கு சரியா தெரியல. ராபர்ட் என்கிட்ட ஒழுங்காதான் இருக்காரு. அவரை தனிமையா ஃபீல் பண்றாருன்னு நினைக்கிறேன். ராபர்ட் வயசானவரா இருக்கலாம், ஆனா ஒரு அளவோட அவர் கூட பழகியா. ஓகே ஜூடி. ஜூடி ஜூடி ஜூடி. ஓ மை காட் ஜூடி. என்ன பண்றீங்க? உடனே அலிசா கிட்ட போய் நீ சொன்ன எல்லாமே தப்புன்னு அவகிட்ட சொல்ல. என் வைஃப் எப்பவுமே என்கிட்ட இருந்த ரெஸ்ட்ரெய்னிங் ஆர்டர் வாங்கினது இல்ல. எங்கிட்ட இதெல்லாம் சொல்றீங்க? போங்க. இங்க பாரு, இங்க பாரு. நீ அவகிட்ட போய் சொல்ற நானும் என்னோட வைஃபும் பிரச்சனை இல்லாம சமாதானமா பிரிஞ்சு போனோம். இத நீதான் சரி பண்ணணும். புரிஞ்சுதா? புரியுதான்னு கேட்டேன். அப்படி இல்ல, உன் ஹஸ்பண்ட் கிட்ட போய் நான் உனக்கு உண்டான குழந்தைய அபார்ஷன் பண்ணிட்டேன்னு சொல்லுவேன். உனக்கு எப்படி அந்த விஷயம் தெரியும்? எனக்கு நிறைய விஷயம் தெரியும். செவத்துக்கு காது இருக்குன்னு நினைச்சுக்கோ. இப்போ நான் சொன்னதை நீ செய்யற, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ. ஆடம் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு உனக்கு நல்லாவே தெரியும். இனிமே எந்த ஒரு விளையாட்டும் என்கிட்ட விளையாடாத. இன்னைக்கு நாள் உனக்கு நல்லதா இருக்கட்டும். காயம் ஆறிடுச்சுன்னு நம்புற. ஹே, நான் இப்பதான் இதை பார்த்தேன். உன் ஜோடி கிடைக்கணும்னு ப்ரே பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்கவே முடியாது. அவ அவ கண்டிப்பா கிடைச்சிருவா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நானும் அதான் நம்புறேன். அன்னைக்கு ராத்திரி நான் உன்கிட்ட அப்படி சில்லியா நடந்ததுக்கு என்ன நீ மன்னிச்சிடுறேன். ஐம் சாரி. ஓ, இட்ஸ் ஓகே. வேணா ஜோடியை கண்டுபிடிக்க நான் வேணா ஹெல்ப் பண்ணுவா? ரியலி? யா, இன்னைக்கு எனக்கு எந்த வேலையும் இல்லை, நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். அதோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா ஸ்ட்ராங் ஆகும்னு நினைக்கிறேன். யா, கண்டிப்பா. ஓகே, 10 மினிட்ஸ்ல நான் கீழ மீட் பண்றேன். ஓகே, நானும் மேல போயிட்டு சீக்கிரமா கீழ வந்துறேன். ஓகே, ஆல்ரைட், பை. தேங்க் யூ.
அலிசா, ஹேய். ஹாய். யூடியூப் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க என்னோட கேட் பாத்தீங்களா? இல்லையே. ஏன்? என் பால்கனி டோர் ஓபன் ஆயிருந்துச்சு. அவள எங்கயுமே காணோம். ஓ நோ. அவ கண்டிப்பா திரும்ப வந்துருவா. ஏதாவது ஹெல்ப் பண்ணனுமா? யா, இத கொஞ்சம் எலிவேட்டர்ல ஓட்ட முடியுமா? ஆ. இங்க இருக்கிற மத்தவங்களுக்கு இத இன்ஃபார்ம் பண்ணிறேன். யா, ஹெலன் கிட்டே சொல்லிறீங்களா? அதுவா ஹெலன் திடீர்னு ஊருக்கு போக வேண்டியதாயிடுச்சு. ஏதாவது ப்ராப்ளமா? என்னோட 92 வயசு பாட்டி கீழ விழுந்து இடுப்பு உடைச்சிட்டாங்க. ஓ, ஐம் சோ சாரி. அவங்களுக்கு ஒண்ணும் ஆகல. ஆனா ஹெலன் கொஞ்ச நாளைக்கு அங்க தான் இருப்பா. அப்புறம் ஹெலன் இங்க இருந்து கிளம்பறதுக்கு முன்னாடி இந்த டிக்கெட்டை முன்பதிவு பண்ணி வச்சிருந்திருப்பா போல இருக்கு. இப்போ அவளால இத யூஸ் பண்ண முடியாது. வேணும்னா இத நாம யூஸ் பண்ணிக்கலாம். வாவ், எனக்கும் இதுக்கு வரணும் தான் ஆசை. பட் நானும் ஆலிவரும் ஜோடியை தேடி போனோம். ஓ, ஆலிவர் கூட வெளியில போறியா? ஆமா, என் போனைய தேடி நாங்க போறோம். நீ ஆலிவர் கூட பழகுறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அவன் நல்லவன் கிடையாது. அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ஆனா எனக்கு அவர் ஒரு நல்ல ஃப்ரெண்ட். அவளை இங்க பாரு, அவன் சரி கிடையாது, புரிஞ்சுக்கோ. யூனோ, எனக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியும். ச்சே, நீங்க என்ன அப்பா மாதிரி நடந்துக்கறீங்க? எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. திஸ் இஸ் நாட் ஃபேர். நான் கிளம்புறேன். சாரி, என்ன மன்னிச்சிரு. I'm sorry. ஹேய், ஏதாவது ப்ராப்ளமா? யா, பட் நான் அதை பத்தி பேச விரும்பல. நம்ம ஜூடியை தேடலாம், வாங்க. ஓகே, கம் ஆன், ஏறு, போலாம். இவ்வளவு எங்கேயாவது பார்த்தா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓகே, தேங்க் யூ. அவ கண்டிப்பா கிடைச்சிரும். ஓகே ஓகே, எனக்கு ஒரு இடம் தெரியும். அங்கதான் உலகத்திலே ஃபிஷ் டேக் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். நீ இப்ப ஏதாவது சாப்பிட்டே ஆகணும். வேணான்னு மட்டும் சொல்லாத. ஓகே. அவ எங்க போயிருப்பா? ஒரு நிமிஷம். ஜூடி ஒரு பூனை. பூனைக்கு ஃபிஷ்னா பிடிக்கும்ல? ஒருவேளை அவ ஃபிஷ் டேக் அவ தேடி போயிருப்பாளோ. வா, நம்ம போய் அங்க பாக்கலாம். வா, போலாம். நான் அப்புறம் பேசுறேன். கொஞ்சம் டோர் பிடிக்க முடியுமா? கண்டிப்பா. Thank you so much. பரவாயில்ல. ஹே, ஆலிவர் ஹால் எந்த அபார்ட்மெண்ட்னு சொல்ல முடியுமா? ரெடியா? யா. ஓ மை காட், இது ரொம்ப நல்லா இருக்கு. நிஜமா? அவ்வளவு நல்லா இருக்கா? ஜோடி கண்டிப்பா திரும்ப கிடைச்சிருவா. அவர் ராபர்ட்டோட அந்த காமெடி ஷோக்கு தான் போயிருப்பா. திரும்ப வரும்போது அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா வருவாங்க பாரு. ஓ யா, ஓகே. நான் எல்லைக்கு வந்ததுக்கு அப்ப சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும் இல்ல, என் ஃபேமிலியை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கணுங்கிறதுக்காகவும். அண்ட் ராபர்ட் கொஞ்ச நாளா என் அப்பா மாதிரியே நடந்துக்கிறாரு. அவருக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல? யா, இதனால்தான் அவர் பொண்ணு கொஞ்சம் தள்ளி இருக்கான்னு நினைக்கிறேன். அவர் வந்து என் கிட்ட உன் கூட நான் வெளியே போக கூடாதுன்னு சொன்னாரு. அப்பாங்கனால அப்படிதான் பொண்ணுங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஆமா, உண்மைதான். ஒரு அப்பா தான் பொண்ணு கிட்ட ஒருத்தரை சந்திக்க கூடாதுன்னு சொன்னா அப்புறம் என்ன ஆகும் தெரியும்ல? என்ன ஆகும்? நான் சொல்லணும். இப்ப வேணாம். அது இல்ல, எதுவும் பேசாத. ஆக்சுவலி எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் திரும்பவும் இந்த மாதிரி ஃபிஷ் டாக் எதிர்பார்க்கிறேன். நானும் தான். பொறுமையா போலான்னு சொன்னேன். ஓ, நீயா? நான் வேற யாரும் அழகாதான் இருக்கா?
அவதான் உன் புது ஆளா? சாரி, நீ என்ன கேட்ட? உனக்கு தெரியாதா? நீ நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. நீ அவள பத்தியே யோசி. எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஒலிவர் உன்ன பார்க்க தான் வந்திருக்காங்க. கிரேட் அலிசா. ரியலி? ஏ நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. நீ எதுவும் சொல்ல வேணாம். அலிசா. ஓ ஹாய். உன் பூனை கிடைச்சதா? நோ. கண்டிப்பா கிடைச்சிரும், கவலைப்படாத. அதுக்கு உன் வீட்லயே இருந்து போர் அடிச்சிருக்கும், அதான் வேற வீட்டுக்கு போயிருக்கும். அப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இங்க பாரு, நான் உன்கிட்ட அன்னைக்கு ராபர்ட்ட பத்தி சொன்ன விஷயம் எதையும் நீ மனசுல வச்சுக்காதே. ஏன்? அப்ப நான் கோவமா இருந்ததுனால ஏதோ மனசுல பட்டதை பேசிட்டேன். ராபர்ட் உண்மையிலேயே ரொம்ப நல்லவர் தான். எனக்கு ஒரு அப்பா ஸ்தானத்துல அவர் நிறைய செஞ்சிருக்காரு. நல்ல வேளை இப்ப நீ இத சொன்னது சந்தோஷம்தான். அவர் ஆலிவர் பத்தி எனக்கு சில அட்வைஸ் பண்ணாரு. ஒரு குழந்தை மாதிரி கேட்காம போயிட்டேன். ஆனா கடைசியில ராபர்ட் சொன்னதுதான் கரெக்ட். நல்லதுதான். இன்னைக்கு நைட் நான் ஸ்டாண்ட் அப் பண்ண போறேன். நீ வரியா? வரணும் தான் ஆசை, ஆனா எனக்கு நிறைய வேலை இருக்கு. சரி, நான் கிளம்புறேன். உன் பூனை கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. உங்க போனை கொஞ்சம் என்கிட்ட கொடுக்க முடியுமா? இல்ல, அதுக்கு வாய்ப்பு இல்ல. ஓகே, சரி. நீங்க எப்படி? உங்க போனை பார்க்க முடியுமா? ஏய், கொடுக்காத. என்ன விளையாடுறீங்களா? ஓகே. யாருக்காவது டெக்ஸ்ட் மெசேஜ்ல ILY என்னன்னு தெரியுமா? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டு. தேங்க் யூ சோ மச். சரி, நீங்க கப்பலா? நீங்க கோச் என்ன? உங்க ஏஜ் டிஃபரன்ஸ் சொல்ல முடியுமா? அவரை விட எனக்கு 7 வயசு. 7 வருஷமா? 7 வருஷங்கிறது டாகோட ஒரு வயசு மாதிரி. அவர் ரொம்ப நல்லா பண்றாரு. யா, ஏஜ்ல எவ்வளவு டிஃபரன்ஸ்? ரொம்ப நல்லா பண்றா. உங்களால ஏத்துக்க முடியும்? 3 இல்ல 4 வருஷம். 20 20 யாரோ 20 சொல்லிருக்காங்க. எனக்கு அது பிடிக்கல. பிகாஸ் இப்ப என் லைஃப்ல அப்பா மாதிரி ஒருத்தர் இருக்காரு. பட் அவருக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சொல்ல போனா அவர் என்னோட லேண்ட் லார்ட். அநேகமா அவர் தான் 20 சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். 5 பேருக்கு மேல கேக்கி வச்சிருந்தீங்கன்னா நான் உங்க கூட பழகவே மாட்டேன். ஃபாதர் மாதிரி இருக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்கும் நீங்க நினைக்கலாம், ஆனா அதெல்லாம் உண்மை கிடையாது. ஃபாதருங்கிற பேர்லயே தெரிஞ்சிருச்சு. நீங்க ஜிம்முக்கு போங்க. நீங்க லைஃப்ல சரியா இருக்கீங்கிறதுக்காக எல்லாருக்கும் உங்களை பிடிக்கும்னு அர்த்தம் கிடையாது. சோ எனக்கும் பிடிக்காது. யாரும் கோவப்படாதீங்க. கண்டிப்பா ஏஜ் லிமிட்னு ஒண்ணு இருக்கணும், கரெக்டா? பிகாஸ் நீங்க வயசானவங்களா இருந்தா உங்களுக்கு டயாபெட்டிஸ் இருக்கும். அது உங்களுக்கு ஒத்துக்காது, அவங்களுக்கு ஒத்துக்காது. சோ வயசானவங்க எல்லாம் என்னை விட்டு கொஞ்சம் தள்ளியே இருக்கணும், ஏன்னா எனக்கு அது பிடிக்காது. ஓகே, ஜோக்ஸ் அபார்ட், உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ண தெரியலனா உங்களால என் கூட பழக முடியாது. இன்னைக்கு கலக்கிட்ட. தேங்க் யூ. உங்க அப்பா உன்ன நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டிருப்பாரு. என்ன? ஆமா, இங்க வந்திருந்தாரு. வயசானவர், நல்லா ட்ரெஸ் பண்ணி இருந்தாரு. ராபர்ட், ஹாய், நான் தான் அலிசா. சொல்ல,
இன்னைக்கு ராத்திரி வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நான் சொன்ன எல்லாமே வெறும் ஜோக்ஸ் மட்டும்தான். நீங்கள் ப்ளீஸ் எதையும் பர்சனலாக எடுத்துக்காதீங்க, ஓகே? நான் இதை சொல்ல தான் உங்களுக்கு கால் பண்ணேன். நான் திரும்ப உங்களுக்கு கால் பண்ணுறேன். அலிசா, நான்தா, நான்தா ஐஎல்ஒய். நீயா? ஆனா நீயும் ஆலிவரும் அத நான் உனக்காக தான் செஞ்சேன். நமக்காக. உனக்கு அவன் தகுதியானவன் இல்ல. அவனை நான் உயிரோடு விட்டதுக்கு நீ சந்தோஷப்படணும். என்னால மட்டும்தான் உன் கூட நேர்மையோடையும் அன்போடையும் இருக்க முடியும். I love you, Alisa. Oliver, woman, is a kai pertan and a cha. No, other than I'm get a kamche. One a poiti in Purjurka. Hille. One a Sunday green, the Nodi Kagata. Naita Nala Kathatrinde. உன்னோட இமெயில பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீ எனக்காக காத்துட்டு இருக்கிறது எனக்கு புரிஞ்சது. என்ன இமெயில் அது? நீ என்ன நினைச்சன்னு சொல்லு. அதாவது நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க போறது நிரந்தரமா. அவ கையில கத்தி இருக்கிறத பார்த்த உடனே என் கையில கிடைச்சத வச்சு அவ பின் மண்டையில அடிச்ச. அவ எப்படி உள்ள வந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? என் பூனை காணாம போனதுல இருந்து என் பால்கனி டோரை நான் திறந்து வச்சிருந்தேன். அது வழியா தான் வந்திருக்கணும். ஓ மை காட், இதெல்லாம் என்னோட தப்பு தான். அப்படியெல்லாம் இல்லை, இதுல உன்னோட தப்பு எதுவும் இல்லை. அவர் சொல்றது சரிதான், இது எதுவும் உங்க தப்பு இல்லை. நீங்க வீட்டில் இல்லாத போது கதவையும் ஜன்னலையும் மூடி வைக்கிறது நல்லது. நிறைய கிரிமினல்ஸ் அப்படிதான் உள்ள வராங்க. ஆனா நீங்க அதிர்ஷ்டசாலி, உங்களுக்கும் அந்த சாமுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லல. அவ ஆலிவரோட கேர்ள்ஃப்ரெண்ட்னு நான் நினைச்சேன். ஆலிவர் ஹால், அவர் இங்க இருக்கிற இன்னொரு டெனன்ட். மிஸ்டர் ஹால் யாருன்னு எங்களுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச இந்த சாம் அந்த சமந்தா பேரை தான் உங்களை ஃபாலோ பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். வயோமிங்ல இருந்து உங்களை ஃபாலோ பண்ணியிருக்கா. நீங்க அவளை சந்திச்சது எதர்ச்சியா கிடையாது. ஆலிவருக்கு எதுவும் ஆகலல்ல? அவருக்கு ஒண்ணும் ஆகல. டிடெக்டிவ்ஸ் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. என்கிட்ட நீங்க ஏதாவது கேள்வி கேட்கணுமா? இல்ல, அவசியம் இல்ல, நீங்க போகலாம். தேங்க்யூ. 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 இப்ப பரவாயில்லையா? யா. தேங்க்யூ சோ மச் ஃபார் எவ்ரிதிங். நீ தனிய வீட்டில் இருக்கிறது எனக்கு சரியா படல. ஹே, உனக்கு ஒண்ணு தெரியுமா? இதை நான் மறந்தே போயிட்டேன். வரப்போற தர்ஸ்டே வெறும் தேங்க்ஸ் கிவிங் மட்டும் இல்லாம என் பொண்ணோட பர்த்டேயும் கூட. சோ ரெண்டையும் சேர்த்து நாங்க ஒன்னா கொண்டாட போறோம். அந்த பார்ட்டியில நீயும் வந்து கலந்துகிட்டா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கேக்க ரொம்ப நல்லாதான் இருக்கு. ஆனா இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் என்னால வெளியே போக முடியுமான்னு தெரியல. ஒருவேளை அதுக்குள்ள என் மனசு மாறிச்சுன்னா நான் கண்டிப்பா வரேன். எனக்கு புரியுது. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நீ எப்ப வேணாலும் அங்க வரலாம். தேங்க்யூ. எல்லாம் சரியாயிடும்.
guys, thank you. Good night. And bartender ku tips kuduthirunga. Ena adu naanga. Alice Harrelson ku ellar kai thattunga. Come on. Adu romba funny ah irundhuchu. Enak nariya vela irukku. Indha show romba nalla pochu. அடுத்து வர காமெடியன் ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். இது பாருங்க. அவரோட ஷோவை பார்த்து நீங்க என்ன நான் கிட்ட சாரி கேக்க தான் இங்க வந்தேன். ஹோ முகத்துல ட்ரிங்க்ஸ் எடுத்து ஊத்துனா தான் நீங்க இருந்து போவியா? தயவு செஞ்சு வேண்டா. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு. எனக்கு தெரியும். இட்ஸ் ஓகே. நம்ம திரும்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாமா? இது வலிக்கல, ஆனா மனசு வலிக்குது. ஏன்னா ஹெலன் தான் இது வரைக்கும் எனக்கு எல்லா உதவியும் பண்ணிட்டு இருந்தா. அவளுக்கு வயசாயிடுச்சு, எனக்கு கை உடஞ்சிருச்சு. சோ விதி எப்ப விளையாடுன்னு சொல்ல முடியாது. ஆனா பொண்ணோட பர்த்டே பார்ட்டிக்கான கேக்கத்தான் நான் எப்படி செய்ய போறேனே தெரியல. நான் வேணா கேக் வாங்கிட்டு வரவா? நீ வாங்கிட்டு வரியா? யா கண்டிப்பா வாங்கிட்டு வரேன். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்கும்? அவளுக்கு எந்த கேக்கா இருந்தாலும் பிடிக்கும். கேக் யாருக்கு தான் பிடிக்காது? ரொம்ப சந்தோஷப்படுவா. உனக்கு எது பிடிக்குதோ அதை நீ வாங்கிட்டு வா. அப்புறம் நீயும் பார்ட்டியில வந்து கலந்துகிட்டா எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஹாப்பி தேங்க்ஸ் கிவிங் ஒலிவர். ஹாப்பி தேங்க்ஸ் கிவிங். இன்னைக்கு என்ன பிளான்? நான் வீட்டுக்கு போலாம் நினைச்சேன், ஆனா ராபர்ட் என்ன அவர் ஃபேமிலியோட இருக்க இன்வைட் பண்ணாரு. அவர் பொண்ணு காலேஜ்ல இருந்து வரா. அண்ட் அவர் பொண்ணுக்கு இன்னைக்கு பர்த்டே. Very nice. சரி, நீ நீ என்ன செய்ய போற? ஆலிவர் தேங்க்ஸ் கிவிங் எப்படி செலிப்ரேட் பண்ண போறாரு? எப்பவும் போல நான் அதை தனியா தான் செலிப்ரேட் பண்ண போறேன். ஓ. ஏய், நீ இத நினைச்சு கவலைப்படாத. எனக்கு இப்ப தேவைதான். அதான் நல்லதும் கூட. எனக்கு இன்னைக்கு அது தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஆனா யார் தெரியும், அடுத்த வாரம் நான் உன்னை டாக்டர்ஸ் கூட்டு போனாலும் போலாம். யா, எனக்கு அது ஓகேதான். நல்லா என்ஜாய் பண்ணு. கண்டிப்பா. ஹலோ, உள்ள வா அலிசா. வாவ், இந்த இடம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. தேங்க் யூ. நீ அங்கேயே உட்கார்ந்து வைன் சாப்பிட்டு, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். உனக்கு வைன் ஓகே தானே? யா, வைட் ஓகே தான். நான் கேக் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓ, அத டேபிள்ல நடுவுல வைக்கறியா? ஓகே, ஒரே நிமிஷம், இப்போ வந்தறேன். நான் ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது உங்களுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். இது இருக்கிறதுல ப்ராப்ளம் இல்லல்ல? கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. ஏதாவது ஹெல்ப் பண்ணவா? வேண்டாம், நீ பசாம உட்கார்ந்து ரெஸ்ட் எடு. கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டே இரு, ஏன்னா டர்க்கி ரெடி ஆறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். எல்லாரும் வந்துட்டாங்களா? ஓ மை குட்னஸ், அந்த கேக் உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கு. ஜேனுக்கும் பிடிக்கும் நம்புறேன். ஓ தேங்க் யூ. ஒயின் சாப்பிட்டு பாத்தியா? சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருக்கு. சரி, எல்லாரும் எங்க? இன்னைக்கு நாம மட்டும்தான் இருக்க போறோம் நினைக்கிறேன். ஏன், என்னாச்சு? அதாவது ஹெலன் என் பாட்டிக்கு உதவி பண்ண போயிருக்கான்னு சொன்னல? ஆமா, கீழே விழுந்தாங்க, காலை உடைச்சுக்கிட்டாங்க. 92 வயசாகுது. அவ நினைச்ச மாதிரி காயம் இன்னும் சரியாகல, அதனால அவ அங்கேயே இருக்க போறா. இடுப்புல அடிபட்டதா சொன்னீங்க? இடுப்பா? ஆமா. உனக்கு ஞாபக சக்தி உண்மையிலேயே ரொம்ப அதிகம் செய்யும். அதாவது அதற்கட்டும் நீ ஒயிட் சாப்பிடு, நான் ரெட் சாப்பிடுறேன்.
கிஃப்ட் எல்லாம் நிறைய இருக்கு. ஏன் எனக்கு ஒன்னு வச்சிருக்கீங்க? அதுவா? எங்க குடும்பத்துல நாங்க எல்லாருக்குமே பர்த்டே அன்னைக்கு கிஃப்ட்ஸ் கொடுப்போம். கம் ஆன். உன்னோட ஓபன் பண்ண. ஸ்பெஷலா ஒண்ணும் இல்ல. அண்ணா, என் மனசுல இருந்து கொடுத்த விஷயம் அது. வாவ். இது ரொம்ப அழகா இருக்கு. வெரி பிரிட்டி. அத கூட. அத நான் மாட்டி விடுறேன். இது உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. சியர்ஸ். ஃபோன் எடுக்கலையா? ஜெயனா கூட இருக்கலாம்ல. சரியா இருக்கலாம். உனக்கு என்ன வேணும் பேக்கா? ராபர்ட், நான் கேரேஜ்ல இருக்க ஒரு எமர்ஜென்சி. கேட் தொடர்க்க முடியல, என்னால வெளியே போக முடியல. நான் இன்னும் 20 நிமிஷத்துல எல்ஏ எக்ஸ்ல இருக்கணும். கொஞ்சம் சீக்கிரம் கீழே வாங்க. நான் ஃபிளைட்ட மிஸ் பண்ணினா அதுக்கு காரணம் நீங்க தான். சரி சரி, நான் கீழே வரேன். அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்ல, அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. கராஜில மாட்டிக்கிட்டா. நான் போயிட்டு இப்ப வந்துறேன். இரு. நான் கூட வரவா? நீ இங்கேயே இரு. இது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டே இரு. நான் திரும்ப வந்துருவேன் ஜெய். கவலைப்படாத. என் பேரு அலீசா. ஆலிவர்ன்ற பேர்ல ஆர்டர் பண்ணிருந்தேன். இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். சீட்ல வெயிட் பண்ணுங்க. கேட்டி. ஓ, ஹே ஆலிவர். ஹேப்பி தேங்க்ஸ்கிவிங். எனக்கு இல்ல. நானும் ஆடமும் பிரிஞ்சிட்டோம். டிவோர்ஸ் பண்ணிடலாம்னு யோசிச்சிட்டு இருக்கோம். மை காட். கேக்கவே கஷ்டமா இருக்கு. சமாதான ஆக பாருங்க. நீங்க என்ன பண்ற? டர்கி சாண்ட்விச் யார்க்கு? நீமா? அம்மா தனியா தான் இருக்க. நீயும் அலிசாவும் ஒன்னா இருக்கீங்க நினைச்சேன். அவ இப்ப நடந்த அந்த விஷயத்தால கொஞ்சம் டிஸ்டர்ப்டாவே இருக்கா. அதனால ஆனா இப்ப கொஞ்சம் பெட்டரா இருக்கான்னு நினைக்கிறேன். அதனால என்ன, உன் கூட தேங்க்ஸ் கிவிங் ஸ்பெண்ட் பண்ண விரும்பலையா? இல்ல, அவ ராபர்ட்டோடையும் அவர் பொண்ணோடையும் ஸ்பெண்ட் பண்றா. ஆலிவர் ராபர்ட்டுக்கு பொண்ணுன்னு யாரும் இல்லையே. அதாவது இப்ப இல்ல. இப்ப இல்லையா? என்ன சொல்ற? என்னது? அவ இறந்துட்டா? அவரோட பொண்ணு ஜேன் இறந்து 6-7 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் அவர் வைஃப பிரிஞ்சு ஹெலன் கூட வாழ ஆரம்பிச்சாரு. அவர் எதுக்கு போய் சொல்லணும்? அது எனக்கு தெரியல. அலிசா மேகன் மாதிரி இருக்கிறதுனால தான் அவர் இப்படி இருக்காரு நினைச்சேன். ஓகே, இருக்கட்டும். ஆனா அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அவர் ஒன்னும் ஆபத்தானவர் இல்லையே. ராபர்ட் என்ன மிரட்டினார் தெரியுமா? அவர் உன்ன மிரட்டினாரா? எதுக்காக? என்ன பத்தின ஒரு பர்சனல் சீக்ரெட்ட அவர் எப்படியோ தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஆனா அவர் எப்படி அது தெரிஞ்சுக்கிட்டாருன்னு எனக்கு தெரியல. அலிசாவை விட்டு என்ன தள்ளி இருக்க சொன்னா? என்கிட்ட அதே தான் அவர் சொன்னாரு. ஆனா நான் அது வேற விஷயம் நினைச்சேன்.
ஜோடி Happy Thanksgiving, Oliver. Happy Thanksgiving. Any kind of plan? Na veetukku pola nenacha ana Robert our family oda nerukkuradhukku invite pannirkar. Avaroda ponnu college la irundhu vara. Avanga birthday ku dhaan invite pannirkar. Happy Thanksgiving, Oliver. Happy Thanksgiving. Any kind of plan? Na veetukku pola nenacha ana Robert our family oda nerukkuradhukku invite pannirkar. அவரோட பொண்ணு காலேஜ்ல இருந்து வரா அவங்க பர்த்டேக்கு தான் இன்வைட் பண்ணிருக்காரு ஹே ஹே பயப்படாத இங்க பாரு மேகன் இப்ப நீ பாதுகாப்பா இருக்க என்ன மன்னிச்சிரு நீ இந்த மாதிரி இருக்கிறது யாரோட தப்பும் இல்ல ஆனா நீ இன்னும் கொஞ்சம் தைரியமா இருந்திருக்கணும் இப்ப தைரியமா இருக்கியா பயப்படாத ஒண்ணும் ஆகாது உனக்கு வழியே தெரியாது அமைதியாரு அமைதியா தூங்குற சரியா நீ இங்க தான் இருக்கியா குட் ஜூடிய கண்டுபிடிச்சிட்டியா நீ என்ன விட்டு விலகியே இரு ஓ ஹனி நீ ஒரு கொலைகார நீ மேகனை மொட்ட கொன்னது இல்லாம உன் சொந்த அக்காவையே கொன்னது நமக்காக தான் செஞ்ச புரிஞ்சுக்கோ எனக்கு வேற வழி தெரியல இல்லனா ஹெலன் எல்லாத்தையும் நாசம் பண்ணிருப்பா அவளுக்கு சரியான தண்டனை தான் கிடைச்சிருக்க அப்புறம் மேகன் மேகன் மேகனோட பெரிய கதை தள்ளிப்போ கிட்ட வராத நீ இப்பதான் வீட்டுக்கே வந்திருக்க ஜெய் நம்ம சண்டை போட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் ஒற்றுமையா இருக்க முடியாதா Oh my God! அந்த வயின்ல நீ என்னமோ கலந்திருக்க அது உன்னோட நல்லதுக்கு தான் ஜெய் நான் ஜெய் நல்ல நல்லா தூங்க
ஹே ஹனி, நீ எழுந்திருச்சிட்டியா? மன்னிச்சிரு, நீ இல்லாம சாப்பிட ஆரம்பிச்சிட்ட. எனக்கு தேங்க்ஸ் கிவிங் பார்ட்டினா ரொம்ப பிடிக்கும். என்ன என்ன பண்ண? உன்னை கிளீன் பண்ண. இன்னைக்கு உனக்கு பர்த்டே இல்ல. எங்கேயும் போயிடாத. நீ எங்கேயும் போக மாட்டேன்னு தெரியும். அது மட்டும் இல்லாம இன்னும் என்கிட்ட தான் ஜோடி இருக்கா. அவளுக்கு ஒண்ணும் இல்ல. அவ நல்லதா இருக்கா. இப்ப வந்துடுற. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear Jane. Happy birthday to you. Wish பண்ணிட்ட ஹேண்டில்ஸ் போது. ஆனா அந்த விஷயம் என்கிட்ட சொல்லாத. ஏன்னா எதுவும் நடக்காது. என் விஷயம் நீ தெரிஞ்சுக்க வேண்டாம். இப்போ நீ என்ன சொன்ன ஜெயின்? வாயமோட ஒழுங்கா இருக்கணும். ஞாபகம் இருக்கா? இல்ல ஒரு விஷ் பண்ணிட்டு இந்த கேண்டில்ஸ் போது நான் வெயிட் பண்றேன். எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? சீக்கிரம் ராபர்ட், ராபர்ட் கதவு தர. ராபர்ட் மட்டங்க மாட்டேங்க. நீ வாய திறந்த இன்னும் உனக்கு புரியல. அது வேலை செய்யாது. அங்கே இல்ல கதவு மூடு. அலிசா இங்க சொல்ல. யாரு ஜெயின் சொல்றியா? அவ இங்க தான் இருக்கா? ஓ ஜெயின், ஜெயின் ஹனி, உன் ஃப்ரெண்ட் வந்திருக்கான் பாரு. உக்கார் ஒழுங்க. இப்ப வெளியில வந்துரு. அப்படியே நீ வெளியில வரலன்னா உன் ஃப்ரெண்ட நான் இங்கேயே கொன்னுருவேன். வெளியில வா. நான் இங்கே தான் இருக்கேன் ஜெயின் ஹனி. அவ அலிசா தான் உனக்கு தெரியும்ல. ஜெயினும் நானும் ஒரு அப்பாவும் பொண்ணுமா ரொம்ப தூரத்துக்கு பயணம் செய்ய போறோம். உன் பாஸ்போர்ட் போட்டோல இருக்கிற மாதிரியே உன்னோட ட்ரெஸ் உனக்கு ரொம்ப அழகா இருக்குமா. காரும் ரெடியா இருக்கு. அப்புறம் உனக்கான திங்ஸையும் பேக் பண்ணிட்டேன். என் மேல எவ்வளவு அக்கறை டேட் உங்களுக்கு. ஆனா நம்ம எந்த இடத்துக்கு போறோம் தெரிஞ்சுக்கலாமா? வான்கூவர்ல இருக்கிற அந்த சின்ன கேபின் உனக்கு அது ஞாபகம் இருக்கா? உன் சின்ன வயசுல உனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நீ ஆலிவர் அங்க இருக்கிற எல்லா ஒயிட் ஒயினையும் குடிச்சிட்டு ரெஸ்ட் எடு. அதுக்கப்புறம் உன்னுடைய சூசைட் நோட்டை கண்டுபிடிக்கும் போது நீ தான் மேகனையும் என்னுடைய அக்கா ஹெலனையும் கொண்டதா அதில் எழுதியிருக்கும். அதை பார்த்து எல்லாரும் அதைத்தான் நம்புவாங்க. நாங்க ஃப்ரீயா இருப்போம். டாடி சொல்லுமா, மேகனை ஏன் கொண்டீங்க? அவ என்ன விரும்ப ஆரம்பிச்சிட்டா. அவ மனசு சுத்தமா இல்லாததால போக வேண்டியதாயிடுச்சு. என்னோட ஜெயின நிரந்தரமா இழந்துட்டேன்னு நினைச்சேன். அப்பதான் நீ வந்த.
உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்க. அங்க இருக்கிற ட்ரிங்க எடுத்து குடி. குடிக்க மாட்டேன். முடியாதுன்னு இந்த புல்லட் உனக்கு தான். சொல்லு. எனக்கு நீங்க கொடுத்த நெக்லஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா ஜெயின்? அம்மா அதை எங்க? இதோ இங்க இருக்கு. உனக்கு ஃபிஷ் டாக்கோஸ் வேணுமா? கண்டிப்பா வேணும். அலிசா, அலிசா, Alyssa, are you okay? Yeah, it's okay. Vaha nama poi taco sapra. Yeah. Okay? Come on. Apdiye jodi ku vandirukala. Yeah, kandipa. Ava idu saapta saapta romba ketta poitaanga. Ava mattum illa. Neenga rendu perum da. What? Something supernatural. If I die, would you jump?